வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீமிங் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கெயில்டு லீடரோட சேர்ந்து ஒரு மேட்ச் போட்டிருந்தேன். அவர் கூப்பிட்டுருந்தார் என்னையே சும்மா. ஸோ நானும் போய் ஜாயின் பண்ணி பார்த்துருந்தேன். வேறு லெவலில் ரொம்ப அப்படியே கஷ்டமாக கதறி அப்படியே அழுதுகிட்டு விளாண்ட மேட்ச். இது அழுவில் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் விளாண்டது கிடையாது. பிகாஸ் அந்த கெயில் மெம்பர்ஸ் எல்லாம் மூணு பேருமே ப்ரோ பிளேயர்ஸ், என்னை தவிர மூணு பேருமே ப்ரோ பிளேயர்ஸு. அவங்களே இன்வைட் பண்ணுறாங்க, பார்த்தா அவங்க டைமண்ட் லீக்லேருந்து இன்வைட் பண்ணுறவங்க. ஸோ பிளேயர்ஸ் எப்படி வருவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்படி சின்னப்பட்டு அப்படி தான் கஷ்டமாக இருந்திருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஷி கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோ இவர் தான் எங்கள் கெயில் லீடர் மாஸ். இவர் கூப்பிட்டு தான் நாங்கள் மேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தோம். சரி, சர்வே பண்ணி ஆடுவார், அப்படி தான் ரேங்கத்தில் பார்த்தா வேறு லெவலில் அட்டாக்கிங் மேட்ச் ஆடுறதுக்குனே கரெக்டாக பீக்கில் இறங்குறாரு. கூட அத்தனை பேர் இறங்கி அப்பா உயிர் பிழைக்கிறதுக்குள்ளார ஐயோ அம்மாடி, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யார் சர்ட்டுன்னு துப்பாக்கி எடுப்பார். ஆனால் என்ன பரிதாபம் என்னென்னா, ஒரு இடத்துல கரெக்டாக நான் போய் இனிமேல் அட்டாக் பண்ணிடுவேன், பட் இவர் என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. நானும் சொன்னேன் சாரி ப்ரோ, என்னால் காப்பாற்ற முடியலன்னு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு என்கரேஜோட விட்டுட்டாரு. வேற லெவல் அட்டாக் ஆடாயம் பாரு, நீங்களே பாருங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து மேட்ச் ஆடணும்னா எனக்கு என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியெல்லாம் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு நானே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புவேன், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன அது அங்கிட்டு போடுறாங்க, ஓடுறா. எனக்கு தெரிஞ்ச கொரோனா வைரஸ் கூட அவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃப்ரீ ஃபயரில் இந்த ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச்சில் ஒன்றுமே அவன் செத்தே தொலைய மாட்டானுங்க. அவ்வளோ நேரம் அவ்வளோ பெரிய இத்தினூண்டு ஜூன் வர வரைக்கும் பார்த்தா அலைவு 30ன்னு இருக்கும். கடைசி ஜோனில் முட்டி மோதி டே வாழ்க்கையே விருத்து போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஷூட்டிங் சவுண்ட் கேட்குதே. ரைட்டு தலை கட்டுறா போடு ஐயையே, எங்கே போடு. நம்ம ஆள் இறங்கிட்டார் பரத். ஐயோ போடு முடிச்சு விட்டாங்க, நம்ம ஆள் கதையை முடிச்சு விட்டாங்க. இப்போ தான் என்னோடய கேல் லீடரும் பரிதாபமாக உயிரிழப்பார். இப்போ நானும் பரணி ப்ரோவும் மட்டும் சேர்ந்து அது ஓரளவு டீமை சர்வே பண்ணி கொண்டு போயிருப்போம். அட்டாக் ஆடி இப்படி யார் ராணி எங்கால் மேலே கை வச்சா ஐயோ சாவு வேற அளவில் அடி. ஐயோ போட்டு ஐயோ கரெக்டாக ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தேன், லீடர் போயிட்டார். அவ்வளோதான், இப்போ சிம்பிளாக வேகமாக செத்து விட்டார். சரி ஓகே, ரெண்டு கில்லு பண்ணியிருக்கோம், இன்னும் அப்படியே சர்வே பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த சர்வே பண்ணி போயிடலாங்கிற பிளானில் தான் நான் இருந்தேன். ஆனால் எங்கள் கெயில்டு மெம்பர்ஸ் எல்லாமே அட்டாக்கிங் மேட்ச் ஆடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அட்டாக்கிங் மேட்ச் தான் ஆடணும்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஒத்துக்கிட்டு அப்புறம் நான் பாசையில் உள்ளே இறங்கினேன். அப்புறம் தான் தெரியுது அப்படியே சூடு பிடிக்குது ஆட்டம். இந்த மாதிரி ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எவன் எங்கேருந்து துப்புறானே நம்ம கண்டுபிடிக்க முடியல நம்மளால். ஏற்றிட்டு இப்போ எப்பவுமே ஃபுல் லைஃபோடு இருந்தால் தான் நல்லது. இங்கே யாரையுமே காணும், நானும் உங்கள் பேச்சை கேட்டு அட்டாக்கிங் மேட்ச் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்தா எவனும் கண்ணில் பட மாட்டேங்கிறானே. இப்போ ஒருத்தனும் கண்ணில் பட மாட்டானுங்க. ஜோன் சின்னதானதுக்கப்புறம் எல்லாம் ஒரே இடத்துல வந்து அப்படியே முக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அழுகி போன படத்தில் இந்த ஈ முக்கிற மாதிரி அவ்வளோ பேர் வந்து ஒரே இடத்த முடிச்சிருவானுங்க. அதான் எரிச்சலாகும். இந்த மேட்ச்சில் ஓரளவு 5 கிலோ நம்ம பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 5 கிலோ 6 கிலோ நம்ம பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோ பிளேயர்ஸ்க்கு டஃப்பு கொடுத்து ஏதோ ஓரளவு
ஒன்றும் விளாட தெரியாமல் தப்பு தப்பு தப்பாக என்னென்னமோ பண்ணி டீமை கொண்டு போக முயற்சி பண்ணி போய் செத்து போயிடுவோம். ஆனால் நாங்கள் போயா போடல, அதையும் இப்போயே சொல்லிடுறோம், நாங்கள் போயா போடவில்லை. நேற்று விளாண்ட மேட்ச் தான் சரி நல்லா இருக்குது, இதை அப்படியே கண்டென்ட்டாக நீ யூஸ் பண்ணி போமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். ரைட்டு ரைட்டு, கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம நம்மளுக்கு நம்ம சிக்னல் கொடுக்குறதுனா கூட ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மைக்கை ஆன் பண்ணிட்டு விளாட மாட்டேன் கண்டென்ட் எடுக்கும்போது மட்டும், பிகாஸ் எனக்கு வந்து முழு கான்சென்ட்ரேஷனும் கண்டென்ட் எடுக்கிறோன்றனால முழு கான்சென்ட்ரேஷன். ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே, எங்கேருந்து அடிக்கிற ஹேக்கர் மண்டே நீ செத்தரா, நீ செத்தர ஏறி. ஐயோ ஐயோ நம்மளே அடிச்சிட்டாங்களே, வரண்டா ச யாரா நீ, அம்மாடியோ போ யார் அவன் காரில், ஏய் இறங்கடா காரை விட்டு செத்து போடா, சாவு வேற லெவல் கில்லு. நானும் ப்ரோ பிளேயர் தான் அப்படிங்கிறத நிரூபித்து கட்டியிருக்கேன் இந்த இடத்துல, நம்மளால ரிவைவ் பண்ணிடுவோம். பட் அவன் மேலே உட்காந்து சும்மா குஜால் அடி ஆரம்பிப்போம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக நாங்கள் பாதியில் செத்து போய் இந்த வீடியோ வந்து 16 மினிட்ஸ் டியூரேஷன் வந்துச்சு. ஐயோ டேஞ்சர் ஜோன் வேறு இருக்குது பக்கத்தில், நம்மளுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ரைட் ரைட் ரைட், ஓகே நம்ம லைஃப் ஏற்றியாச்சு, நானும் ரெடி, என்னோட கெயில்டு மெம்பர் பரணி ப்ரோவும் ரெடி. உங்கள் சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ஐயோ ஓ லேண்ட்மைன் வச்சுருக்காச்சு. ஓகே ரைட்டு, உங்கள் சத்தம் கேட்குது, அங்கே இருந்தாலே இப்போ மண்டே பொச்சு பொச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒருத்த வந்துட்டான்டா, விடக்கூடாது அந்த ரீச்சாய இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ண மாதிரி எங்கே ஓடி போகிறானே தெரில. அங்கே இருந்து அடிச்சிட்டேன், கிராஸ் போ வச்சு எனக்கும் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினான். இப்போ எங்கே போனான்னு தான் தெரில, எங்கேயும் சைடில் ஓடி போன மாதிரியும் தெரில. சப்போஸ் நீங்கள் அந்த இந்த ட்ராப்புக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் எங்கே போனாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அம்மாடி என்ன ஜஸ்ட் இது, ரெண்டே ரெண்டு தான் இருக்குது லைஃப், நல்ல வேலை. ஓகே ஓகே, ஐ திங்க் நான் இந்த பக்கம் மெடிக்கிட்டு போட்ட கேப்பில் தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் பைபிளில். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்க்குறதுல மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக இருப்பேன், தேடி பார்ப்பேன், ஆளா காணும் லோவால் விட்டுட்டு போயிருக்கான். ஓ கைஸ் அவன் செத்து போயிட்டான், அச்சோ செத்துட்டான் பார்த்தீங்களா, கிராஸ் பவுலாம் கிடக்குது. அம்மாடி அம்மாடி அடி, எங்கேருந்து அடிக்கிறீங்க, அப்பேலேருந்து எவனையும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆ கிணக்கு இருக்கானாடா, எங்கடா இருக்க, வாடாடே இதில் இருந்தால் அந்த பக்கத்தில் இருக்கான், வாடா என்ன அது சம்மந்தமே இல்லாமல் வெடிக்குது இங்கே. ஓ கிராஸ் போ கிரனைட் நம்மால் போட்டிருக்காரு, செத்தா நீ வாடா வாடா வெளியே வெளியே வாடா, நீ மரம் இருக்கனால இந்த மாதிரி பண்ணுற, வாடா வெளியே வாடா, நீ கொடு கொடு அவ நம்மால் ஓசிக்கு தட்டிட்டாரு. ரைட் ஓகே விடு, நம்ம கெயில்டு மெம்பர் நம்ம கெயில்டு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஓசிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலாம் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையுமே புன்னகையோடு ஏற்றுக்கணும். இப்படி எதாவது சொல்லி தான் நம்ம மனசையும் நம்ம தேத்திக்கணும். இவ்வளோ டேமேஜ் கொடுத்து ஓசிக்கு தட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்படல. நான் நீங்களும் இந்த மாதிரி கெயில்டோட மேட்ச் போடுறது வந்து உங்களுக்கு மேபி அந்த கெயில்டில் இருக்கிற உங்களோட விளாட்ற பிளேயர் வந்து பெரிய ஆள்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க கெயில்டு மெம்பர்னால, டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் உங்கள் கெயில்டு சார்பாக. அவ்வளோதான் கைஸ், இந்த இடத்துல தான் செத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் எங்கள் ரெண்டு பேருக்கு சமாதி, சாகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த இடத்துல தான் எங்களுக்கு சமாளி சொல்லிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் வீர மரணம் அடைவோம். ரொம்ப சோகமான, ஐயோ ஐயோ அம்மா ஐயோ குளோவால் உடச்சிட்டான், ஐயோ நம்ம அம்மாவே அடிச்சிட்டான், என்ன வரிசைன்னு அதிர்ச்சி தரேன். இங்கிட்டு புல்லட் வருது, சரி இங்கிட்டு சுட்டேன், பின்னாடி வந்து ஒருத்தன் அடிச்சிட்டானே, என் ஆளையும் மண்டையில் ஒட்டி காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ரேங்க்கு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் கஷ்டப்பட்டு ரேங்க் ஏற்றி டைமண்ட் 2 வந்திருக்கேன், உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட் எப்பவும் போல் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேனல்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ தினமும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா. பை பை.